ஹாலி வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, தன்னோட மகனுக்கு ரோல் மாடலாக இருக்கணும், முன் உதாரணமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தனது அப்பாக்கள் என்னென்ன செய்கிறார்கள் சொல்லுங்கள். முதல் அவரோட வேலையை சரியான முறையில், சரியான அளவில், சரியான இடத்தில், சரியான விதத்தில், சரியாக வைத்து கொள்கிறாரா அப்படின்னா, இதில் 100% உண்டு. ப்ரொஃபைலாக இருக்கணும். என்னோட பையன் எங்கே போனாலும் எங்கள் அப்பா இந்த வேலையில் இருக்கிறாரு, ஒரு மார்க்கெட்டிங்கில் இருக்கிறாரு, ஒரு எஸ்ஓவாக இருக்கிறாரு, ஒரு சாஃப்ட்வேரில் இருக்கிறாரு, ஒரு கண்டுபிடிப்பில் இருக்கிறாரு, இந்த இடத்துல இந்த பொசிஷனில் இருக்கிறாரு அப்படி என்று சொல்லும் அளவுக்கு இருக்க வேண்டும் என்று தினந்தோறும் நினைத்து, அதைவே நினைத்து கல்யாணம் முடித்த முதல் உங்களது மகன், அவரது மகன் வேலைக்கு போகும் வரை இதை ஒரு போராட்டமாகவும் நேர்த்தியாகவும் நிதானமாகவும் கையாண்டு கொண்டே இருக்கிறார். அதனால் என்ன பயன், அதனால் என்ன நஷ்டம்? பயன்னெல்லாம் ஒன்றும் கிடையாது. தன் பையன் தன்னை பெருமையாக கூறுவான் என்று சொல்வது மட்டும் பயன். நஷ்டம் என்றால், நாம் ஒரு வேலையை நோக்கி போய்க் கொண்டிருப்போம், அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பயனும் அல்ல. நமக்கு உண்டான திறமைக்கு தகுந்த வேலை கண்டிப்பாக கிடைத்திருக்கும். அது 10,000 15,000 20,000 30,000 அது அந்த சம்பளம், அந்த சம்பாத்தியம் உங்களது வாழ்க்கையை ஒரு முறைப்படுத்துமா என்றால் கிடையாது. ஒரு வேலை பார்த்தால் முறைப்படுத்தாது. தனது மகனுக்கு வேண்டி நீங்கள் 1,000 சொல்லலாம், 1,000 நினைக்கலாம். உங்கள் மகனுக்கு நீங்கள் ரோல் மாடலாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கலாம். அதுக்கு தகுந்த முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம். உங்களது மகன் மற்றும் மகளுக்கு சொல்லி கொடுக்கலாம். உங்கள் குழந்தைனே வச்சுக்கலாம், ஒன்றா பையனாக போடணும், சரிங்களா, இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு கஷ்டமான பாதை வரும்போது என்ன செய்வீர்கள்? உங்கள் மகனுக்கு நீங்கள் என்ன சொல்லி கொடுப்பீர்கள்? ஒன்றை பிடித்தால் ஒன்றையே நன்றாக பிடி, அதன் மீது செல் என்று சொல்வாயா? அல்லது கிடைக்கும் நேரத்தில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி அதற்கு தகுந்த விஷயங்களை செய்து உனக்கு வருமானத்தை ஈட்டு என்று சொல்வீர்களா? அவனுக்கு உண்டான வேலை ஒரு வேலை, ஒரே இடத்துல ஒரே ப்ரொஃபைலாக போகிறது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிரந்தரமான உண்மையான்னு இல்லை. இப்போவெல்லாம் சான்ஸே கிடையாது. படித்தவங்களுக்கே வேலை கிடைக்கிறதில்ல. நல்லா படிச்சிருப்பாங்க, வேலை கிடைக்காது. அதுக்கு பல போராட்டம், 35-40 வயசில் வேலை கிடைக்குது. அதுக்குன்னு உன்னவே பிடிச்சிட்டு இருக்க சொல்ல முடியாது. நீங்கள் சொல்லுவீங்க, ஏன்னா நீங்கள் அந்த ப்ரொஃபைல் வச்சுக்கிறீங்க, சொல்லுவீங்க. உங்கள் பசங்களுக்கு அதை கற்றுக் கொடுத்தீங்கன்னா அவன் உங்களை ரோல் மாடல்னு சொல்லுவானா வெளியே? இது நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். உங்களை ரோல் மாடல்னு சொல்ல மாட்டான், அவனோட ஃப்ரெண்டோட அப்பாவை ரோல் மாடல்னு போயிடுவான். நீங்கள் படிச்சிருக்கலாம், நல்லா படிச்சுக்கலாம், நல்லா அறிவாக பேசலாம், 4 பேத்துக்கு நல்ல அறிவுரைகள் சொல்லலாம், இப்படி இப்படின்னு கரெக்டாக சொல்லலாம். உங்களோட வாழ்க்கை எதிர்காலத்தை உங்கள் பசங்களுக்கு உருவாக்கி கொடுக்கலாம், மற்றவங்களுக்கும் கூட சொல்லித்தரலாம். ஆனால் சொல்வது உங்களை அல்ல அவர் யாரை சொல்லுவார்? அவனோட ஃப்ரெண்டோட அப்பாவை சொல்லிட்டு போயிடுவான். ஏ, நீங்கள் ஒழுக்கத்தை நல்லா வளர்த்தி கொடுக்குறீங்களே, நல்லா சொல்லித்தரீங்களே, ஒரு ப்ரொஃபைலாக போயிட்டுருக்கிறீங்களே, குடும்பம் கஷ்டமாக இருந்தாலும் தனது வேலை என்று ஒரே வேலை பார்த்து கொண்டிருக்கும் உங்களை ஏன் சொல்கிறதில்லைன்னா, அவங்க அப்பா படிக்காதவராக இருப்பார், அவருக்கு தெரிஞ்ச வேலையோ ஒரு 10,000 ஒரு சம்பளத்தை வாங்கி வீட்டு குடும்பத்தை பார்ப்பார், காலையில் எழுந்திரிச்சு பால் போடுவார், அதுக்கு ஒரு 5,000 கிடைக்கு, அதை வச்சு ஏதோ ஒரு செலவு பார்ப்பார், நைட் நேரத்தில் ஏதோ ஒரு வேலைக்கு போ அதில் ஒரு செலவு பார்ப்பார், யாராச்சும் வேலைக்கு இடையில கட்டட வேலைக்கு இது கூப்பிட்டா ஒரு 1,000 வேணும்னா அந்த 1,000 வேலைக்கு போய் அந்த 1,000 காசு வாங்கி வீட்டில் கொடுக்கறது, பசங்களை படிக்க வைக்கிறது, அப்படி இப்படின்னு ஓடா தேஞ்சு காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் இது சுத்தக்கூடிய அவரது நண்பனின் அப்பா அவன் ரோல் மாடலாக நிறைய இடம் சொல்லுவான். வீட்டில் வந்த அம்மாவிடம் சொல்லுவான், அப்பாவிடம் சொல்ல மாட்டான். ஏனென்றால் நான் ஒரு வேலை பார்த்து உனக்கு நான் ப்ரொஃபைலாக இருக்கிறேன், உனக்கு நான் ரோல் மாடலாக இருக்கிறேன் என்று அவனிடமும் சொல்வார், மற்றவரிடமும் சொல்லி கொண்டே இருப்பார். இதில் யார் வெற்றி பெறுகிறார்?
என்பதை யாரும் பார்ப்பதில்லை. இது 3%. அந்த அப்பா அம்மா கஷ்டப்படுறீங்க, உலகத்தில் எத்தனை பர்சன்டேஜ்? அவர் 10% இருப்பாங்க. இது வந்து நிரந்தரமான ஒரு உண்மையான கூற்றும் கூட. எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் திணறுவதா அப்படின்னா கிடையாது. அவங்க அப்பா கேட்டால் 1000 அர்த்தம் சொல்லுவார். சார் பையன் இது கேட்குறாங்க சார், அதை ஆசைப்பட்றாங்க சார், டூருக்கு ஆசைப்பட்றாங்க சார், வருஷம் ஒரு நாள் தான் ஆச்சு, கூப்பிட்டு போகலாம்லாங்க சார் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணம் அவர் அது அப்பாவுக்கு இருக்குது. என் பையன் இந்த ட்ரெஸ்ஸை கேட்குறேன், வாங்க முடியாது, கட்டட வேலைக்கு போய் 4 நாள் 5 நாள் போய் அந்த காசுக்கு அவங்க வாங்கி கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது. நினச்ச நேரம் நினச்சதை செஞ்சால் என்னையா மனுஷன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அது அல்ல, விருப்பப்பட்டது வாங்கி கொடுக்குறான் பாருங்க, அதுதாங்க கடவுள். எந்த நேரத்தில் எந்த நடந்தால் என்ன அப்படின்ட்டு எனது குழந்தைக்கு வேண்டி, என் குடும்பத்துக்கு வேண்டி வாழ்கிற பல வேலை பார்த்தாலும் பரவாயில்ல, எனது குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று அந்த கஷ்டப்படும் அப்பாவை உதாரணமாக எடுத்து பல பக்கம் சொல்லுவான் உங்களது மகன். நீங்கள் என்னோடய பையன் 4 பேர்த்துக்கிட்ட சொல்லணும்னு சொல்கிற நீங்கள் உங்களை வெளியே அவனோட நண்பனை சொல்லிட்டு போயிட்டே இருப்பா. இது நிறைய பக்கம் நடக்குது, நிறைய பேருக்கு தெரியாது. நீ யாருக்கிட்ட சொல்ல வேண்டாம், உங்களோட வேலையை மட்டும் பாருங்கள், உங்களை மட்டும் சொல்லிக்கிங்க, நீங்கள் மட்டும் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா ப்ரொஃபைலாக ஒவ்வொரு ப்ரொபோஷனாக இருந்தால் எல்லாருமே அப்படி இருக்க முடியாது. உங்களுக்கு என்ன வருதோ அதை செய்யுங்க, சரிங்களா? ஏன்னா நிறைய பேர்த்துக்கு ஒரு சிலர் படிச்சிருப்பாங்க, ஒரு சிலர் படிச்சிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு 1 லட்சம் சம்பளமாக இருக்குது, அவங்களுக்கு 15000 சம்பளம் இருக்குது. அந்த 15000 சம்பளத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, சரிங்களா? 1 லட்சம் சம்பாதிக்கிறீங்கன்னா நீங்கள் ஒன்று இறங்கியிருப்பீங்க, அதில் முழு மூச்சாக நீங்கள் இருக்க முடியும், உங்களோட ஃபேமிலி ரன் பண்ண முடியும். உங்களுக்கே வந்து சிரமமாக இருக்கலாம். உங்களோட ப்ரொஃபைலு உங்கள் பசங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தாலும், நீங்கள் உங்கள் பையங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கனாலுமே, நீங்கள் 1000 கஷ்டப்பட்டாலும் நான் ஒரே வேலையில் தான் இருப்பேன், இப்படித்தான் இருப்பேன், என் வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எவ்வளோ கடன் வாங்கினாலும் சரி நான் இதே வேலையில் தான் இருப்பேன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய எண்ணம் தவறோ சரியோ உங்களுக்கு அது சரி, ஆனால் உங்கள் பையனுக்கு அது தவறு. உங்கள் பையனுக்கு ஏன் தவறுனா, அப்பா இவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் ஒரே வேலை பார்த்துட்டுருக்கிறாரேன்னு மைண்டில் வச்சுட்டு உருட்டிகிட்டு இருப்பான் அப்பா பையனோ பொண்ணோ. ஆனால் இன்னொருத்தர் அவரோட நண்பன் அவரோட அப்பாவை ரோல் மாடல்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பா. எங்கள் அப்பா ஒரே வேலைன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, எனக்கு வேண்டி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவன் சொல்கிறது, என்னோடய ஃப்ரெண்டோட அப்பா பல்வேறு வேலை பார்க்குறாரு, பல குடும்பத்தை அசால்ட்டாக சமாளிக்கிறார், அவர் தான் எனக்கு ரோல் மாடல், அவர் மாற எனக்கு ஒரு அப்பா வேணும்னு சொல்லிட்டு போயிடுவான். உங்களை சொல்ல மாட்டான், தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. ஒரு வேலை பிடிப்பது சரியே, ஏன்னா அதையவே பசங்களுக்கு ஓதிட்டே இருந்தோம்னா நம்மளை கண்டுக்க மாட்டான், நம்மளுக்கு மதிப்பில்லாமல் போயிடு, நம்ம ஒரு இடத்துல அப்படியே போய் உட்காந்து போவதான். நன்றி நன்றி நன்றி.